நெற்றிக்கண். இது ஊடகத்தின் பார்வையில். வணக்கம். உண்மை எனப்படுவது யாதனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லுதல் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய பக்கமாக நின்று பேசக்கூடிய ஐபிசி தமிழ் வானொலியினுடைய நெற்றிக்கண் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் குறிப்பாக இலங்கையினுடைய கடற்பரப்பிலே மிக நீண்ட நாட்களாக தொடரக்கூடிய ஒரு பிரச்சனை, குறிப்பாக வடபகுதியை மையப்படுத்தி இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இந்திய கடற்தொழிலாளர்களுடைய இழுவை படகுகளினுடைய வருகை என்பது இலங்கை கடற்பரப்பிலே, குறிப்பாக வடபகுதி கடற்பரப்பிலே மிகுந்த அத்துமீறல்கள் ஊடாக வடபகுதி மீனவர்களுடைய மீன்பிடி வள்ளங்கள் அல்லது அவர்களுடைய தொழிலுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தொடர்ச்சியான அத்துமீறல்கள் இருந்து கொண்டு வருகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறு தளங்களில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டு நாட்டு அரசுகளுக்கு இடையிலான பேச்சுகள் கூட இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது மிக நீண்டு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இது நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாகவும், மீனவ சமுதாய மக்களினுடைய மிக அடிப்படையான ஒரு பிரச்சனையாகவும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை குறிவைக்கின்ற ஒரு பிரச்சனையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்காக இன்றைய நாளில் நாங்கள் தொலைபேசி அளவின் ஊடாக இணைத்திருக்கிறோம் வடமாகாண மீனவர் கூட்டுறவு இணையத்தினுடைய தலைவர் எம் பி சுப்பிரமணியன் அவர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். குறிப்பாக இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்பது மிக நீண்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக தொடர்பான பல்வேறு கருத்தாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. கடற்பரப்பிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகள் என்று சொல்லுகின்ற போது இதனை குறிப்பிடலாம். எங்களுக்கு இப்போதே பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற விடயம் வந்து இந்திய எழுவை படகின் தாக்கம். இந்திய எழுவை படகு 2002 பேச்சுவார்த்தை நடந்த காலத்திலே மீள நாம் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு நாங்கள் ஊருக்கு திரும்பி வந்து எங்கள் தொழிலை செய்கின்ற நேரத்திலே இந்தியா விடுவப்படக்கூடிய தாக்கத்தை காணக்கூடியதாக இருந்தது. அது தொடர்ச்சியாக இன்று ஏறத்தாழ 20 வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த இந்திய விடுவப்படகினுடைய வருகை ஊடாக எமது கடல் வளம் உச்சி முழுதாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடித்து இருக்கின்றார்கள். அதிகளவான மீன் குஞ்சுகளை சாகடித்து கடலில் கொட்டுகின்றார்கள். அதற்கப்பாலே எங்களுடைய தொழில் உபகரணங்களை அறுத்து நாசமாக்கிவிட்டு போற இதுதான் ஒரு தொடர்ச்சியான கதையாக இருக்கின்றது. இதற்காக நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம். பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். இந்திய இலங்கை தரத்திலேயும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றோம். பேச்சுவார்த்தையின் போது சில இணக்கப்பாடுகள் எட்டினாலும் எதுவும் நடைமுறை இல்லை. நாம் அன்று எப்படி இருந்தோமோ அதை விட கீழ் நோக்கித்தான் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கோம். தவிர இந்திய இலங்கை மீனவ பிரச்சனை சீண்டபாடில்லை. நிச்சயமாக இரண்டு இனங்கள் குறிப்பாக சகோதரங்களாக ஒருமித்து வாழக்கூடிய ஒரு இனம், தொப்புள்கொடி உறவுகள் என்று சொல்லி அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இந்திய மீனவர்கள் இலங்கையிலே வடபிராந்தியத்திலே இவ்வாறான நகர்வுகளில் ஈடுபடுவது வடபிராந்திய மீனவர்களுடைய தொழில் வாழ்வாதாரம் இவற்றிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றே சொல்லிக்கொள்ளலாம். இந்த விவகாரங்கள் தொடர்பாக இந்த பிரச்சனையில் உண்மையிலேயே ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டும். இரண்டு சமுதாயங்களுக்கு இடையிலே அந்த ஒற்றுமை என்பது தொடர்ந்து நிலவ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் இது ஊதி பெருப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்று ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இது தொடர்பான பல்வேறு பேச்சுகள் இடம்பெற்றாலும் இதில் எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை. அப்படியான ஒரு சந்தேகம் வெளியிடப்படுகிறது. அதாவது இந்த இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான பிரச்சனையை ஊதி பெரிதாக்க வேண்டும், தொடர்ந்தும் இவர்கள் பிரச்சனையில் இருக்க வேண்டும் என்ற மாதிரியான நகர்வுகள் இடம்பெறுவதாக புறநிலை சூழல்களில் விமர்சனம் இருக்கிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையாக இது அரசியல் நோக்கத்தோடு ஒரு ஊதி பிரித்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன். சமீபத்திலே ரெண்டு நாட்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்த மோடி அவர்களிடம் இந்திய மீனவர்கள் வைத்த கோரிக்கையின் விளைவாக இலங்கையிடம் 40 படகுகளை விடுத்ததற்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அது சம்பந்தமாக நன்மக்கூடிய அதை பார்க்க போகும்போது இப்பொழுது இந்தியாவில் நடைபெறுகின்ற தேர்தலை மையப்புள்ளியாக வச்சுதான் இந்த விடயம் நடக்கிறது. இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தீராம வச்சிருப்பதற்கு காரணம் இந்தியாவிலே தமிழக மீனவர்களிடம் இருந்து பாக்கி வங்கிகளை குறைக்க விடாமல் தாங்கள் அப்பப்போது சின்ன சின்ன செயல்பாடுகளை செய்து தாங்கள் வாக்குகளை பெறுவதற்காக தந்திரோபாயமாக இந்த பிரச்சனையை காலத்திற்கு காலம் ஊதி பிரிப்பிப்பதும் நீடிப்பதும் ஒரு வழக்கமாகிவிட்டது.
പക്ഷേ ഇന്ന് വിവഹാരം എന്നത് വടമാഹാണത്തിൽ മാത്രം തന്നെ പെടുകയാണ് ആക്രമിപ്പുകൾ അല്ലത് അത്തുമുരുകളിടം അല്ലത് തെന്നിലങ്കയുടെ കടൽപ്പരപ്പിലും ഇന്ന് ഇന്ത്യ മീനവുകളുടെ പയണം അല്ലത് അത്തുമുരൽ മീൻപിടി നടപടികൾ ഇരുക്കുന്നത് കൂടുതലാക ഇന്ത്യ മീനവുകളുടെ അത്തുമുരൽ ഇരിക്കുന്നത് കുറയും. சரி, இப்படியான ஒரு சூழலில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு கிட்ட பேருக்கு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கான தீர்வு எட்டப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. அதாவது இந்த பிரச்சனை தொடர்பாக அரசியல் தரப்புகளிடையே இடம்பெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் வெறுமனே காலத்தை இழுத்தடிப்பு செய்யக்கூடிய ஒரு விடயம் என்ற மாதிரியான பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதனை எப்படி நினைக்கிறீர்கள்? அதாவது 2003 இலங்கை கொழும்பிலே கரிதாசன் அரசையோடு இந்த பேச்சுவார்த்தை கொண்டு நடந்தது இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூடிய. ஆனால் அது சரியான முறையிலே அது நிறுத்தி செய்யப்படவில்லை, அது இந்த இணக்கப்படம் எட்டப்படவில்லை. இரண்டாவதாக 2010 இந்தியாவுக்கு சென்று ஒரு குழு அவர்களுடன் பேசிய போது பல இழுபறிக்கு பின்னர் என்று ஒரு சில இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அந்த இணக்கப்பாடு இலங்கை மனிதர்களிடையே ஒரு புரிந்துணர்வோட இழுவமடை தொழிலை நிறுத்துவதற்கு 2 சமாளித்தது. அந்த அதை இப்ப அதை தாங்கள் இந்த தொழிலை விட்டு மாற்றுமுறை தொழிலுக்கு செல்வதற்கு காலகட்டம் கேட்டுக்கொண்டார். அது பல வருடங்கள் பூண்டு போனால் வருஷம் கேட்டு உத்தரவாதம் இந்த தொழிலை விட்டு மாற்றுமுறை தொழில் செல்வதற்கு உத்தரவாதம் வச்சார். அதன் அடிப்படையில அந்த இணக்கப்பாடு எட்டப்படுது. அதிலேயே சொல்லப்பட்டது அந்த 1 இல்லை, அவர்கள் 144 அவர்கள் இத்தனை மணிக்கு வர வேண்டும், இத்தனை மணிக்கு தொழில முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அப்படியாக இணக்கப்பாடு எட்டப்பட்ட பின்னர் கச்சாத்திரப்பட்டு அதை ரெண்டு மத்திய அரசாங்க இடமும் அதாவது டெல்லியிலையும் கொழும்பிலையும் கொடுக்கும்போது அப்பொழுது எங்களுடைய மீனவ அமைச்சர் பாதிக்கத்தினர்களால் அதில் சேர்ந்தவர்கள் அரசவர்கள் அல்ல, வேறு ஒரு ஒத்தியப்பட்ட குழுவால் செய்யப்பட்டபடியால் இந்த இணக்கப்பாட்டை எங்களால் நிறுத்திக்க முடியாது நடைபெறப்படுகிறது. இது அப்போ நடந்த ஒரு பின்னர் இறுதியாக 2014 டெல்லியிலே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அது அரசு மேற்பாட்டிலே நடைபெற்றது. அந்த குழுவுக்கு இங்கிருந்து நாங்கள் தப்பித்தே போனவங்கள் 11 நான்காவது தலைமை தாங்கி சென்றிருந்தேன். அது டெல்லியிலே அப்போது இருந்த வெளிவார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்களுடைய மண்டபத்திலே அது மீனவர் பேச்சுவார்த்தை செய்யப்பட்டது உண்டாந்து. அந்த மீனவர் பேச்சுவார்த்தையிலே நாங்கள் எதிர்பார்த்தது போல இந்திய மீனவர்கள் இந்த தொழில் தடுக்கலானது, நாங்கள் இந்த தொழிலை விட்டு விலகிறோம் என்று அவர்கள் ஆர்மியாகவும் உரியாகவும் சொல்லிவிட்டார்கள். அது எங்களுக்கு முதலாவது படி பெற்று. இரண்டாவதாக அவர்கள் விலகிறதுக்கு 3 காலவாசம் கேட்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு சொன்ன விடயம் விலகுதொகை, நாங்கள் அவர்களுக்கு சொன்ன விடயம் நீங்கள் 2010 1 கட்டு இன்றைய வரைக்கும் நீங்கள் மாறவில்லை, நீங்கள் உடனடியாக இந்த தொழிலை வச்சு மாற்று முறைக்கு தொழிலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திட்டமாக அங்கிருந்து வந்துட்டோம். இரண்டாவது 5 அளவில் அமைச்சு மட்டத்திற்கு வந்து டெல்லியிலே நடக்கும் அடுத்து தலைமை வாங்கியவர் அப்போ இருந்த இந்திய வெளிவார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ். எங்கள் பக்கமாக வெளிவார அமைச்சர் மங்கள அமரவீரா, கடத்தல் அமைச்சர் மகிந்த அமரவீரா, எதிர்கட்சியில் இருந்த சுமந்திரன் போன்றவர் எங்கள் பக்கமாக அங்கு உத்தமமாக இருந்தார். இந்தியா பக்கமாக விவசாய ராஜா என்ன கோமால மீனன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வந்தாலே தமிழ்நாட்டு மீன்பி அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் அங்கே இருந்தார். அவர்களும் இதுல பேசிய பொழுது எழுவமொழி தொழில் கெடுதலானது இலக்கு பிராண்டு செல்கிற தொழிலில் கடைகள் சொல்லி முதல் முறையாக இந்தியாவால் கொள்ளப்பட்ட மத்தியர்கள் ஒப்புக்கொண்டு அதை நிறுத்தப்படும் சொல்லி அங்கே அறக்கி வைத்தார்கள். அது அவர்களுடைய இணையதளத்தில் தோன்றியுள்ளது. அதன் பிறகு இந்த தொழிலை நிறுத்த வேண்டும்,
அடுத்தது ஆறு மாதத்துக்கு பிறகு கூட்டங்களை நடத்தி அதிகாரிகள் நடத்த கூட்டங்களை நடத்தி அதிகாரிகள குறைபாடுகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் மீனவர்களிடம். அடுத்தது அதுக்கு அப்பால் இந்த குடிபடுற படகுகள் சம்பந்தமாக பேசி அதுக்கு ஒரு நல்ல தீர்வு எட்ட வேணும். இலங்கையினுடைய கடல் தொழில் அமைச்சராக ஒரு தமிழர் இருக்கிறார் திரு டக்ளஸ் தேவானந்த் அவர்கள், அவர்களுடைய எதிர்வினைகள் எப்படி இருக்கிறது? உடற்பூர்வமாக இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும், இந்த மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாரா? அவர் நாங்கள் அவரை பற்றி பல தடவை இல்லை கேள்வியை கேட்டு நாங்களும் பல அவருக்கு சில கோரிக்கைகள் சில அறிவுறுத்தல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் அவரிடமிருந்து எந்த பலனும் கிடைக்கல. நாங்கள் ஒரு பட்ட மரத்திலே ஆணி அடித்த மாதிரி அவர் ஒரு ஒரு உச்சப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு எங்களுக்கு வாய்த்தது மிகவும் ஒரு துன்பவியல் சம்பவம் தான். இப்பொழுது அவர் இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை முடிப்பதற்கு முனைப்பாக நிற்பதன் ஒரு காரணம் எங்களுடைய 1996 கொண்டு வரப்பட்ட சட்டம் அதிலே சரியான முறைப்படுத்தலான முன்வழிவுகள் இருக்கின்றது. அதனை இல்லாத ஒழித்து புதிதாக ஒரு மீன்பிடி சட்ட திருத்த ஒரு அதற்கு தான் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அல்ல அந்த பிரச்சனையை வெளியே பெறவிடாமல் தடுக்க வேண்டும். அத்தோடு பண்ணைகளை கொண்டு வச்சை பண்ணைகளை கொடுப்பதை அதுக்கு எதிராக பேசுபவர்களை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த புதர பிரச்சனை இல்லை இந்திய மீனவர் பிரச்சனை மதிப்பிடுவதை தலைப்பாக எடுத்துக்கொண்டு அதிலே முனைப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறார். தவிர அவர் எங்களுக்கு பிரச்சனை தீர்க்க வேண்டும் அவருக்குள்ள தொழில்கள் வருவாய்கள் வாக்குவாங்க பலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்திய மீனவர் பிரச்சனை இருக்கிறாரே தவிர உறுதியாக தீர்க்க வேண்டும் நிலையிலே அவர் காய்கறிகள் தீர்ப்பதற்கானே இந்த நடவடிக்கை. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமான பேச்சுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இரண்டு சமூகங்களுக்கும் இடையில் எந்த விதமான அரசியல் தீர்வுகளும் இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிடக்குகள் தீர்க்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது இதுவரை செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது இந்திய மீனவர் சமூகம் மற்றும் வடபிராந்திய மீனவர் சமூகம் இரண்டுக்கும் இடையில் எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாத சுயாதீனமாக நீங்களே பேசி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முறைகள் அதுதான் 2016 பேசி அவர்கள் அந்த இலவமடுப்பில் கெடுக்கின்றதே மீனவர்கள் மேய்த்துக் கொண்டார்கள் மத்திய கவர்மெண்ட் மேய்த்துக் கொண்டுவிட்டது. அவர்கள் மீண்டும் அந்த தொழிலை செய்ய வேண்டும் அதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தார்கள் என்று சொல்லித்தான் மத்திய அரசு டிஎம்ஏ மாநில அரசு முக கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரு வசனத்தை பாதிக்கிறார்கள் எங்களுக்கு சொப்பு கொடி உறவு தமிழர்களும் இந்திய தமிழர் தமிழர்களும் உண்மை. ஆனால் நீங்களோ நாங்களோ தேவையில்லை. இது வந்து ஒரு ஒரு மனுஷன்ல இருக்கிற காலில் இருக்கிற கல்லடிப்பட்ட புண் மாதிரி அது உங்களாக மாற்றக்கூடிய அதே மாதிரிதான் இந்தியாவில் இருக்கிற 8 கோடி தமிழர்களுக்கு இல்ல ஒரு 2500 படகு ஒரு தொழிற்சியாக்கள் தானே 2500 இடஒடு சொல்லும் 5 பேருக்கு அந்த 5-5 பேருக்கு பார்த்தாலும் ஒரு 15,000 பேர் போயிடுவோம். இந்த 15,000 பேருக்கும் 5-5 பேர் குடும்பத்தில் இருந்தாலும் 75,000 பேர் 75,000 பேர் தான் இந்த இடஒமடுத்துள்ள நம்பி தமிழ்நாட்டு செய்யும் அவங்க வாழ்வாதாரத்துக்கத்தான் செய்து கொண்டிருக்கான். இதை விட எந்த விதமானவர்கள் பாரம்பரிய முறையிலே நாட்டுப்படகு தொழிற்சியாக இருக்கிறார்கள் இந்தியாவில் அவர்களும் இவர்களுடைய எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இலவமலை தொழிலை விடுங்கள். அப்ப இவர்கள் வந்து 7 கோடி 8 கோடி மக்களை 1000 பிரிக்க ஒரு பங்குதான் இவர்கள்
அப்ப இவர்களோட நாங்கள் போராடுவதோ அல்ல இவர்களை தொழில போராடவில்லை. நாங்கள் இந்த கெடுதலான தொழிலை விடுங்கன்னு தான் சொல்றோம். அது 120 சதவீதமான தமிழ்நாட்டில் இருக்க மீனவர்கள் தொழிலாளர்கள் 80% ஒரு தொழில் அந்த மீன்பிடி தொழில பாரம்பரிய முறையில நாட்டுப்படுத்தி அப்படி ஆயிருக்கும்போது நாங்களே பெரிய அழகி கொள்ளல இது காலையில் இருக்க போனாரு அது சின்ன மறந்து போட்டு மாத்தி விடலாம். அப்படி செய்யக்கூடிய விடயத்தை அரசியலுக்காக அரசாங்கங்கள் அப்பப்போது உதித்திருக்கிறோம். இல்ல இன்னும் ஒரு வேடிக்கை என்ன சொல்லிக்கிறோம், அந்த 70 தொழில் செய்கிறவர்கள் கூடுதலாக 5000 படகு 2500 மாறி அது குறையாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அங்க இருக்கிற திமுகவில இருக்கிற அரசியல்வாதிகள் மற்றும் பண்ணையார்கள் பெரிய முதலாளிமார்கள். குறிப்பாக அதுல இருப்பவர்கள் கூடுதலாக மீனவர்கள் அல்ல, கூடுதலாக இருப்பவர்கள் இந்த முதலாளிமார்கள். அவர்கள் தான் இதை விடுகிறார்கள். அவர்களுக்கு பெரிய வருவாய் ஆளுக்கு 10 போட்டு 15 போட்டு வச்சுக்கொண்டு சாதாரண 7 லட்சம் டாலர்களுக்கு தொழுத்துகிறார்கள். இதுதான் நடக்கிற வரிக்கை. நாங்கள் இப்ப தொண்டுத்துறை உறவுக்கு இந்த கலந்து வந்தால் இதெல்லாம் போறது வந்து நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு முடிவில் தமிழ்நாட்டுக்கு அங்கே விட்டு கொடுத்தது எங்களை ஆதரிச்சவர்கள். குறிப்பாக நாங்கள் இதே மாதிரி நாங்கள் 120 காலத்தில் அவர்கள் ஆதரிச்சிருந்த அவர்கள் ஆதரித்து நாங்கள் அடிபட்டு அதிகாரி எங்களுக்கு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு ஆறுதல். அதை நாங்கள் மறக்கல. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அன்றைய தமிழ்நாட்டு அமைச்சர் முதலமைச்சராக இருந்தவர் எங்கே அமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து இதை செய்தார். இவர்கள் வந்து தங்கள் வைத்து படைப்புக்காக எங்கள் நாட்டுக்குள்ள வந்து வளங்கள் வாழ்வாதாரத்தில் அவர்களுக்கு தெரிவித்து நாங்கள் தொழில்களை தெரிந்து ஒத்துக்கொண்டு திரும்பவும் அந்த அடாவடியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அந்த தொழில் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டியது. அப்ப மீனவரோட பேசிய பிரயோசனம் இல்லை. அந்த பேச்சை நாங்கள் இப்பொழுது கடைசியாக முன்வைத்திருக்கின்றோம். மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மீன்பிடி அமைச்சர் ஊடாக அவர்களுடைய இளமொழி தொழிலாளர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் அவரோட பேசுறதுக்கு தான் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இல்லையே எங்களுடைய ராஜதந்திரியில மேல்மட்ட குழுக்கள் பேசுவோம். பேசி அந்த 2016 எடுக்கப்பட்ட இணக்கப்பாட்டை வைத்துக் கொண்டு அதுல இருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். சென்றால் திரு சுப்பிரமணியன் அவர்களே, குறிப்பாக நீங்கள் இந்த பிரச்சனை 20 ஆண்டுகளுக்கு மேல் அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஈழத்து கடற்பரப்பிலே இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய வருகை என்பது இப்போது அதிகரித்திருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அல்லது அதிகமான படகுகள் ஸ்ரீலங்காவினுடைய கடற்படையினால் கைது செய்யக்கூடிய தன்மைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது 2009 முன்பு குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளினுடைய நிர்வாக கட்டமைப்புகள் அல்லது நிழல் அரசு வட பிராந்தியத்தில் இருந்த கால பகுதியில் எவ்வாறு இருந்தது? நிர்வாக கட்டமைப்பு போது நாங்கள் எங்களுடைய கடல் பரப்பிலே 2002 முன்னர் கடலில் கடக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு கலியம் போடப்பட்டிருந்தது. அது ஜீலாக்கர கலவரத்தினுடைய சாக்கம். நாங்கள் கடலுக்கு இறங்கி எந்திர படகுலையோ அல்லது தொலைச்சுரங்களுக்கு போயோ மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழல். அப்பொழுது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் தான் கூடுதலாக இந்திய படகுகள் வரத்துறையினர் கூடுதலாக வந்தது. அவர்கள் வந்து தாங்கள் இணைத்துவ மாதிரி எல்லாத்தையும் பாதிக்கின்றார்கள். அங்கே இது நடக்கிறது என்ன தாக்கம் வருகின்றது எங்களால் கண்கூடாக பார்க்க முடியல. கரையில் நின்று கம்மி படித்ததான் எங்களுக்கு சொல்லி. ஆனால் முதல்ல 2002 பிறகு நாங்கள் பார்த்தது அவர்களுடைய பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடித்து போராட்டம் நடத்தி முதல் முதல் யாழ்ப்பாணத்துக்கு வந்த துணை தூதுவர் தூதர் ஆலயத்துக்கு நாளை முதல் 2003 போராட்டம் ஆரம்பித்து இந்த வரையும் செய்யும். அது விடுதலை புலிகளுடைய பிரச்சனை 2006 திரும்பவும் பாதைகள் கூட்டப்பட்ட பிறகு அவர்கள் இங்கே இருந்தார்கள். அவர்களை பேசுவதற்கு ஆக்களில் நாங்கள் பாஸ் நடைமுறையோம் பல தொழில் செய்தோம். அவங்களுக்கு போய்தான் தொழிலை செய்து கொண்டு வந்தோம். இருந்தும் இந்திய அளவுப்படகு அவ்வளவு கரைய வந்து எங்களுடைய வேலையாரத்து வாழ்வாதாரத்தை சுவையா இருக்கின்றதான் தமிழாக பார்க்க முடியாது இருந்தது. ஆன முறையில இந்த பிரச்சனை அப்பொழுது எங்களோட போராட்டத்தின் காலத்துல நாங்கள் சட்டங்களை கொண்டு வந்தோம்.
சட்டங்களை கொண்டு வரதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இலங்கையை வற்புறுத்தி பாராளுமன்றத்தின் ஊடாக ஒரு சட்டத்தை, அதாவது இலங்கை கடற்பட பரப்பிலே இளமமடை தொழில் செய்வது தடை என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். 2017 ஆடி மாதம் 25 அந்த சட்டமும் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் கடப்பிலே போடப்பட்டது. சரி, இது முடியலன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு முன்பிருந்த ஒரு சட்டம், வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் ஒழுங்கு பிரமாணம் என்ற ஒரு சட்டம் இருக்கு. அதிலே பல தண்டனைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் அதுவும் கடப்பிலே இருக்க, அதை நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அதை அரசாங்கத்துக்கும் கடற்படைக்கும் உச்ச நீதிமன்றத்தால் பணிப்புரை வழங்கப்பட்டது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் 2018 தொடக்கம் இந்த படகுகள் கை செய்யப்படுது. அதுக்கு முன்னாலும் கை செய்யப்பட்டது, அது குடிவரவு குடியரசு சட்டத்தினோட கை செய்யப்பட்டார்கள் அவர்கள் நல்ல அடிப்படையிலே சாதாரண போலீஸ் அதிகாரி அவர்களுடைய அனுமதியோடு விடப்பட்டது. இப்பொழுது கை செய்யப்படுற படகுகள் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுடைய உத்தரவின் பேரில் அவர்களே அரசு பண்ணப்படுது. அதன் பிறகு கை செய்யப்படுகின்றார். பின்னர் அந்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னர் அதை யாராலும் விட முடியாது. திரும்பவும் உயர்நீதிமன்றத்தை நன்மதிக்கிறோம். அந்த படகுகளை புத்தகையில தண்டனை அறுவடை செஞ்சவர்கள் வரவிட முடியும், இந்த படகுகளை பறிமுதல் செய்ய முடியும், இல்லையே அந்த படகுகளை சாட்டு விட முடியும் என்ற ஒரு கடுமையான சட்டங்களும் முன்னறியப்பட்டது. இந்த அடிப்படையில் கை செய்யப்பட்ட படகுகள் தொடர்ந்து இங்கிருந்து மாக்கள் மட்டுமட்டாரோ படகுகள் கிடையாது. ஆனால் சமீபத்தில் வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்த பொழுது இங்கே அவருடைய வேண்டுகோளோ இல்லை பணிச்சலன் பேரு 22 பேரை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய நீதியமைச்சர் போனார் ஒரு அவரோட போட்டார் உடனடியாக கொண்டு வந்து போட்டார்கள் இலங்கையர்கள் என்று கொக்கரிக்கு அதன் பிறகு கொஞ்சம் படங்கள் அதிகமாக வந்து கொண்டு அப்படி ஒரு துணிச்சல் செய்தார்கள். அதற்கு அந்த துணிச்சலுக்கு ஒரு மூடியவர்கள் வந்து 40 கோட்டை விடுகிறார். இது கருத்தில் கொள்ளாமல் இருக்கப்படியால் இந்தியா போகக்கூடாது என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு இலங்கையர்கள் அண்ணா அவர்களுக்கு தாங்களே தன்னிச்சையாக இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களை இந்த நாட்டு அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு மட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார், பல சமூக குழுக்களையும் சந்தித்திருந்தார். உங்களையும் அது தொடர்பாக சந்தித்து பேசுவதற்கான எதிரிகள் எதுவும் இருந்ததா? உங்களை சந்தித்து பேசியிருந்தாரா? நடைபெற்றது அவர் குறிப்பாக எல்லாரையும் இங்கே அழைக்கவில்லை. ஆனால் அப்படி அழைத்திருந்த போதும் ஜனாதிபதிகள் வந்து அந்த வர்த்தகர்கள் மற்ற கூட்டுறவாளர்களை சந்தித்து விட்டு மீனவர் பிரச்சனை சொல்லிவிட்டு அவராக அழிஞ்சு போயிட்டார். மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக இதுவும் பேசவில்லை. அதுதான் அங்கே நடந்த நிறைகள். அதன் பிறகு அவர் டக்ளஸ் வாழ்ந்தால் தன்னுள்ள பாடலுக்கு சுருக்கத்தை வாய்ச்சி கொண்டிருந்தார், தன்னை பலப்படுத்த சொன்னார், 3 மாசங்கள் இருந்தால் தான் இன்னும் கணக்கு செய்தேன் சொன்னார். அது செய்தாலும் இல்லை, செய்ய கடந்த காலத்தில் செய்தவங்களே இப்போ செய்தவங்களையும் செய்ய போகிறதும் இல்லை. அதெல்லாம் வீணான கதை. அதுதான் நடந்தது தவிர மீனவ சம்பந்தமாக அங்கே யாரும் கருத்தம் எடுப்பதில்லை. அதாவது இந்த பிரச்சனைக்கான தீர்வு எந்த வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது வடபிராந்திய மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி தொழிலை மிகச்சிறப்பாக இந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் மேற்கொள்வதற்கு எவ்வாறான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும்? முதல் கட்டமாக எங்களுடைய மீனவர் பிரச்சனை முக்கியமாக இந்திய பிரச்சனையாக இருந்தால் முதல் கட்டமாக இந்தியர்கள் இல்லதாண்டு இலவமடி தொழிலை முற்று முழுதாக நிறுத்தவன் இதுதான் முதற்கட்டமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதன் பின்னர் அரசாங்கங்களுடாக பாரம்பரிய தொழில் செய்யும் பொழுது காட்டி வரும் பொழுதும் அல்லது நீரோட்டம் தண்ணியாக மாறி பாரவர்கள்
போறவர்களை அதாவது படித்த அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனா எங்களை முதற்கட்டமாக எழுதி சூழலை முக்கியமாக நிறுத்தவர் அதுதான் முக்கியமான முடிவு. இதே விட மீனவர் பிரச்சனை இது மட்டுமல்ல, இங்கே எழுவமடை தொழில், அட்டைப்பண்ணை தொழில், லைட் கோஸ்ட் பாவைக்கு மீன்பிடிக்கிறது, பேனட் பாவைக்கு மீன்பிடிக்கிறது, சிறுக்குவலை பாவனையில மீன்பிடிக்கிறது, அந்த பல விடயங்கள் மீனவரை போட்டு வாட்டி வசித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஒன்றல்ல, உள்நாட்டிலே எழுவப்படகுகள் இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு சவாலாக இந்தியாவை காட்டிக்கொண்டு இங்கே உள்நாட்டிலே எழுவமடை தொழிலை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதி நியாயங்களுடைய அமைச்சர் இருக்கிறார், அவர்களை ஊக்குவிக்கிறது எங்களுடைய அமைச்சர் மீன்பிடி அமைச்சர் டாக்டர் சேவானந்த். அவரிடம் செய்து கொண்டு இந்த விலை இந்தியாவை மறைக்கிறது மறுக்கணும்னு சொன்னா அது அர்த்தமற்றது. அப்ப எங்களுக்கு தீர்வு வேணும். இலங்கை கடற்கரத்துல இளவமடை தொழில் செய்யக்கூடாது. அது இந்தியனா இருந்தாலும் இளைஞரா இருந்தாலும் அந்த தொழிலை நிறுத்தினால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ஒவ்வொரு ரொம்ப முன்னெடுக்கிறது வாய்ப்பிருக்கும். சரி, இந்த விவகாரத்தில் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஸ்ரீலங்காவினுடைய கடல்துறை அமைச்சர், கடல் தொழில்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய செயற்பாடுகள் அல்லது ஆதரவு என்பது மிக மந்தகதியாக இருப்பதாக. அதே நேரம் இந்த தமிழர் தரப்பு என்று சொல்லக்கூடிய தரப்பு, அதாவது தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், இவர்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் இவர்களுடைய எதிர்வினைவுகள் உங்களுடைய பிரச்சனை தொடர்பாக எவ்வாறு இருக்கிறது? எங்களுக்கு நாங்கள் முதன்மை சொல்ல போனால் வேளாங்கலுக்கு முதல் மகிந்த அரசாங்கம் இருக்கிற காலத்தில் நாங்கள் இந்த பிரச்சனையை முதல் முதல் பாராளுமன்றத்தை கொண்டு சென்றதற்கு பல முனையில் முயற்சி செய்தோம். அதை முதல் முதல் பாராளுமன்றத்தை கொண்டு சென்றவர் ஜேவிபி ஜனதாவின் கட்சி கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டிஜித கேரட்டா முதல் முதல் பாராளுமன்றத்தை கொண்டு சென்றார். அதன் பின்னர் நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளை வச்சு மாவை இன்னொரு சந்தத்தில் பேசினா திரு சரவண வராமல் பேசினா, அதன் பிறகு இப்போ சமாதத்தில் நாங்கள் எல்லா விடயங்களையும் சொல்லி கஜேந்திரன் பேசினார். அதையும் அவருடைய மீன்பிடி அமைச்சரையில் முறியடித்து விட்டார். அது நான் கொடுத்த இதைத்தான் கஜேந்திரன் பேச முற்பட்டார். அதை ஏற்படுத்தி விட்டார் பேச விடாமல். அடுத்தது திரு சரண் சொந்த பாராளுமன்றத்துக்கு முதல் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். அவர்கள் பேசுகிறார்கள், விவகாரங்கள் இப்ப ஒரு பேச்சு பொருளாக இந்த நடக்கிற பிரச்சனை சொல்றார்கள். ஆனால் அதுக்காக அர்ப்பணமாக பாதாடி எங்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு, பாதாடி எங்களுக்கு அர்ப்பணமாக ஒரு திட்டத்தை அல்ல ஒரு நல்ல தீர்வு எடுத்துக்கூடிய வாய்ப்பு இல்லை, எடுத்துக்கூடிய வாய்ப்பு இல்லைன்றுதான் நினைக்கிறேன். இந்த விவகாரம் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியான பேச்சுகள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் இதனுடைய நகர்வுகள் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் எதிர்வரக்கூடிய காலப்பகுதியில் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இந்த தீர்வுகளை எட்ட முடியும் என்று நம்புகிறீர்களா? பேச்சுவார்த்தைகள் மூலமாக எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேல்மட்ட பேச்சுவார்த்தை பேச வேண்டும், அதை முனைப்பாக அல்லது அதை அக்கறையோடு எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இலங்கை இந்திய அரசாங்கம் அதுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டு அரசாங்கம் அதற்கு பணம் செலுத்த வேண்டும். இவர்கள் அதை செலுத்தி செய்யாத பட்சத்திலே எங்களை ஒரு கடல் அனாதைகளாக கைவிடும் பட்சத்திலே நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருப்போம். இனிவரும் காலங்களில் நாங்கள் முதல் ஆரம்பித்தது போல மீண்டும் ஒரு 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 சைலண்டான ஒரு போராட்டத்தை இந்திய உணர்ச்சிக்கு முன்னாலே அங்கே நடத்துவதற்கு அல்லது உண்ணாவிரதம் போகிறதையான தொடர்ந்து செய்வதற்கு நகரத்திலேயும் செய்ய போதும் தலைநகரத்திலும் செய்வதற்கான ஆயத்தங்கள் இப்பறவை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக இருக்கிற போது இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக எதிர்நோக்கக்கூடிய இந்த அவல நிலைகள் தொடர்பாக உலகமெங்கிலும் வந்து வாழக்கூடிய ஐபிசி தமிழ் நேயர்களிடம் நீங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும்? குறிப்பாக இந்த விவகாரத்திலே புலம்பெயர் தமிழர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர் அமைப்புகள் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய விடுதலை மற்றும் இன ரீதியான கட்டமைப்பு வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்காற்றுகிறார்கள், அவர்கள் தொடர்பான நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கைகள் எப்படியானதாக இருக்கிறது? இது ஒரு நல்ல விடயம். இந்த கல்வி இதுவரைக்கும் யாரும் கேட்கவில்லை எங்கள்கிட்ட, இருந்தால் அங்கே இருந்து எங்களை பற்றி யாரும் பேசுபவர்களும் இல்லை. இந்த கேள்வி எப்போ அவர் கேட்கணும் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இப்போ உள்ள சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அந்த புலம்பெயர் மக்களுக்கும் இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கும் இடையில் உள்ள ஒரு புரிந்துபாடு அல்லது கருத்து வேற்றுமை அது ஒரு பெரிய பூதாகரமாக படித்து சின்ன பின்னமாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாங்கள் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இப்படியாக இருந்தாலும் நாங்கள் வாழ்ந்து நின்றால் தான் எங்களுடைய
நகர் அடுத்த கட்ட நகர்வு போக முடியும் என்ற வகையிலே இந்த பிரச்சனையை புலம்பெயர் மக்கள் கண்டிப்பாக இணையத்தின் தலைமை அமைப்பான தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஒருமுறை அந்த ஐக்கிய சபையில கூட இதை முன்னிற்கு கொண்டு வந்தார். ஆனால் எங்களுடைய அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அந்த புலம்பெயர் தமிழர்களோ இந்த விடயம் சம்பந்தமாக கழித்ததா இல்லை. இனி அவர்களால செய்யக்கூடிய உதவியும் இயந்திரத்தை கொண்டு இப்படி ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கவேன். அது முதற்கட்டமாக உங்களுக்கு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளிடம் இருக்கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியான இருதரப்பு சந்திப்புகளிடம் இருக்கொண்டிருக்கிறது. ஆனால் தீர்வுகள் என்பதுதான் இதுவரை எட்டப்படவில்லை. இந்த நிலைப்பாட்டிலே வடபகுதி மற்றும் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர் சங்கங்களினுடைய ஒற்றுமை என்பது இவ்வாறாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லக்கூடிய விடயம், இந்த மீனவர் சங்கங்களில் ஒரு சில கடற்தொழில் அமைச்சருக்கு சார்பானதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் இந்த விவகாரத்தில் நீதியாக போராடினாலும் சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர் சம்மேளனங்கள் குறிப்பாக கடல் தொழில் அமைச்சருடைய ஆதரவாளர்களாக இருப்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆதாரம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மீனவர் கொண்டு வந்த பொழுது இது மீனவருடைய அபிப்பிராயம் மீனவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தெரியப்படுத்த வேண்டும் சொல்லி அதானத்தை சொல்லப்பட்ட பொழுது அவர் செய்தப்பட்ட பொழுது அமைச்சர் டக்ளஸ் எடுத்த நடவடிக்கை என்னவென்றால், சன் சார்ந்தவர்கள் தனது கட்சி உறுப்பினர்கள் 18 பேரை அழைத்து அவர்களுக்கு தான் அதை தெரியப்படுத்தினேன். அவர்களுக்கு தெரியப்படுத்த பொழுது அங்கே ரெண்டு பேர் வெளியில் உள்ளவர்கள் நியாயக்கூடியவர்கள் அங்கே இருந்ததால அந்த சட்டம் வந்து ஒரு இருக்கடிப்பு எங்களுக்கு எதிரான அல்லது தேவையற்ற சில விடயங்கள் முன்மொழியப்பட்டிருக்குது. இது சரியாக சொல்லப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு தமிழிலே அச்சடிக்கப்படவில்லை. ஆனபடியா இதை முழுமையாக கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை சொல்லி அதை ஒரு மாதத்துக்குள்ளே இதை தாங்கள் கொண்டு வந்து செய்வோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த பாராளுமன்றத்திலே டாக்டர் சோமந்தா அவர்கள் சொல்றார்கள், நான் மீனவர்களுக்கு அறியப்படுத்திவிட்டேன், விழிப்புணர்வை கொடுத்தாச்சு, இது எல்லாருமே இருக்கக்கூடிய சட்டமன்ற மாறி கருத்தோடு இருக்கிறார். அப்படியான நிலைப்பாடு அங்கே இருக்கே அந்த அதை என்ன தைரியத்தில் இருக்கிறார் அவர்கள் ஆதரவாளர்கள் அன்றைக்கு அங்கே சொல்லுவார்கள் இது சட்டம் சரியானது. ஆனால் இப்பொழுது நாங்கள் அதற்கு பிறகு 11 இடத்திலே சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம், உடல் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம். எதிர்ப்பை நடத்தின பேரில் இப்போ அவருடைய கட்டுரை நாங்கள் ஒரு பேசிய மட்டத்தில் நாங்கள் இங்கே இருக்கவில்லை, வடக்கு கிழக்கில் உங்களை 15 மாவட்டம் இருக்கு, மீன்பிடி மாவட்டம், 15 மாவட்ட சங்கங்களை இணைத்து கல்வியிலே ஒரு கலந்துரையாடல் நடத்தினோம், அவர்களை இங்கே கூப்பிட்டு நடத்திட்டு ஊடக சந்திப்பை நடத்தினோம். அதன் பிறகு இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் அன்றைக்கு அணில் அவர்கள் வந்த போது கூட செல்வின் அவர்கள் இதை நாங்கள் எல்லாருமே சட்டத்தை நிராகரித்தோம் வேண்டாம். அதன் பிறகு அவரை கூப்பிட்டு சட்டத்தை எல்லாரும் காட்டி இதை விளங்கப்படுத்தியதில்லையே அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ படி முன்னேறி இருக்கு. அவர் தந்தியாகலை விட்டு வெளியில இருந்தவர்கள்ட்ட கொடுத்துருக்காரு. அவரும் ஆட்சியாகலன்னு தெரியாது, இருந்தாலும் அவர் கீழே வந்திருக்கு. அது எங்கள்ட்டையும் சில வர வரலாம் வந்தோம். நாங்கள் நேரடியாக சொல்லிவிடுவோம், இந்த சட்டத்தை இருக்கிறதுல யாருங்க 96 சட்டத்தையும் திரும்ப அவங்க கொண்டு வர கொண்டு சொல்லியிருக்கிறோம். இன்னும் அவர்கள் வரவில்லை, வந்தால் அதற்கு பதில் கொடுக்க தயாராக இருக்குது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக இன்னும் அதிகமான விடயங்கள் பேச வேண்டும். இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையினுடைய நகர்வுகள் என்பது தொடர்ச்சியான அவலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கடலிலே அலைகளோடு போராடக்கூடியவர்கள் அதே நேரம் இந்திய இழுவை படகுகளோடும் போராட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஜீவனோபாயத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவையோடு இருக்கக்கூடிய இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான நிரந்தரமான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் உங்களோடு உறுதியாக இருக்கிறோம். நன்றி திரு சுப்பிரமணியன் அவர்களே, உங்களுடைய நேரத்தை இன்றைய நாளில் எங்களோடு நன்றி உறவுகளை. இன்றைய நாளிலும் நாங்கள் பேசியிருக்கிறோம் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனை என்பது மிக நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நிலப்பகுதி அதாவது அவர்களுடைய கடல் பகுதியிலே அவர்கள் சுயாதீனமாக மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முடியாத இடையூறுகளை தொடர்ச்சியாக இந்திய இழுவு படகுகள் மேற்கொண்டு கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டை மிக நீண்ட காலமாக முன்வைத்திருந்தார்கள். சுமார் 20 காலம் தொடரக்கூடிய இந்த பிரச்சனைக்கான தீர்வுதான் என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக விடுகதையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கான தீர்வை பெற்றுத்தரப்போ
அனுப்புவது யார் என்ற கேள்வியோடு இயக்கத்தோடு தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் முன்னகர்த்துகிறார்கள். ஆகவே அவர்களுக்கான தீர்வு என்பது முன்வைக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் குறியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்கள் அதாவது ஈழத்தமிழர்களுடைய பொருளாதார கட்டமைப்பின் மிக முக்கியமான பிரதானமான ஒரு பாத்திரமாக இந்த மீனவர் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் பேணப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். தொடர்ச்சியாக மற்றொரு மக்கள் பிரச்சனையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம். நெற்றிக்கண், இது ஊடகத்தின் பார்வையில். எல்லாவற்றையும் துணைந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.